இப்போ வீட்டிலேயே எப்படி கேஎஃப்சி சிக்கன் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 5 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அதை நல்லா குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மசாலாலாம் உள்ளே போட்டால் வேகமாக வேகும். இப்போ நான் ஒரு அரை கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துக்கிறேன், சாட் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே கூட நீங்கள் செஞ்சு ஊற வச்சுக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து கோட்டிங்க்கு வந்து ஒரு 3/4 கப் வந்து நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன், ஒரு 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு சேர்த்துக்கிறேன், இப்போ சில்லி பவுடர் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து அதில் கோட் பண்ணுவோம். இப்போ லைட்டாக கோட் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு கோட்டிங். இப்போ நம்ம 2 கோட்டிங் போட போகிறோம். இப்போ வந்து நீங்கள் லைட்டாக வச்சுட்டு இப்போ நல்லா கூலிங் வாட்டரில் வந்து ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவதும் திருப்பியும் மறுபடியும் வந்து நம்ம மாவில் போட்டு நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கோட்டிங்கில் மாவு எல்லாமே நல்லா செட் ஆகும். எவ்வளோ தூரத்துக்கு அம்மிக்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு இதாகிடும். நான் 2 கோட்டிங் போட்டிருக்கேன், உங்களுக்கு 1 கோட்டிங்னாலும் ஓகே. இப்போ நீங்கள் 3-4 கோட்டிங் போடலாம்னு போடலாம். இதை வந்து 2 கோட்டிங் ஓகே. இப்போ 3-4 கோட்டிங் போட்டிங்கன்னா ரொம்ப மாவு தான் வெளியில் ரொம்ப இருக்கும், சிக்கன் குட்டியாக இருக்கும். அதனால் நான் ஒரு 2 கோட்டிங் ஓகேன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் இந்த கோட்டிங் போடையிலேயே நீங்கள் வந்து எண்ணெயை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் சேர்த்ததுமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சிக்கன் எல்லாமே நல்லா வேகும். இப்போ பாப்கார்ன் சிக்கன் எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்கார்ன் சிக்கனுக்கு வந்து நீங்கள் வந்து தை பீஸ் எடுத்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.